வெல்கம் டு ஃபர்ஸ்ட் வர்க் தமிழ். இன்னைக்கு நம்ம எலுமிச்சை ரசம் பண்ண போறோம். எலுமிச்சை ரசம் எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். எப்படி பாக்கிறதுக்கு எப்படி நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த ரசம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எலுமிச்சை ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்துல இந்த மாதிரி 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். கொஞ்சம் லேசான கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சைடில் நானும் பருப்பை வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஒரு கரண்டி பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு கரண்டி பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கேன். அது கூட நல்லா மசிச்சு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி இது மாதிரி பெருசாகவே போடுங்க. பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். இவ்வளோ மிளகு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை கடைசியில் போடுறதுக்கு. பொடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ரசப்பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இருந்தால் கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ரசப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட தேவையில்லை. ஏற்கனவே நம்ம பருப்பில் மஞ்சத்தூள் போட்டதால் மஞ்சத்தூள் போட தேவையில்லை. இது இந்த மாதிரி தலைக்கு விட்டுக்கலாம். இந்த ரசம் ரொம்ப நல்லது. இப்போ வெயில் காலம் வந்துட்டதால் ரசம் நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். நம்ம புளி போட்டு வச்சோன்னா அது நம்மளுக்கு பாடி ஹீட் பண்ணிடும். இந்த மாதிரி எலுமிச்சை ரசம் வைக்கும்போது உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ரசத்தை நம்ம நான்வெஜ் செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். நம்ம இதில் எலுமிச்சை சாறு போடுறதால இது ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம எலுமிச்சை சாறு கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம். சின்ன பழம்னா 2 எடுத்துக்கலாம். பெரிய எலுமிச்சை பழத்தை எடுத்து இதோட சாறு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு நானே 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். ரசம் செம்ம டேஸ்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் இதோட டேஸ்ட் உங்களுக்கு புரியும். இந்த தக்காளி லேசாக வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம இந்த ரசத்தை வேக வைக்க போகிறோம். தக்காளி பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் மட்டும் நம்ம இதை கொதிக்க வச்சுட்டு கடைசி நேரத்தில் நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி சேர்த்து இறக்க போகிறோம். தக்காளிலாம் நல்லா ஒரு பாதி வேக அடுக்கு வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், இதுதான் போதுமான அளவு. இப்போ நம்ம இதில் அந்த 1 எலுமிச்சை பழ சாறை இப்படி சேர்த்து ஒரே கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாக ஸ்டவ்வை. நான் எலுமிச்சை சாறு ரொம்ப கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. 1 கொதி வந்தாலே போதும். அவ்வளோதான், இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இதுக்கு நம்ம குட்டியாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம்.
குட்டியாக தாளிக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டாலே போதும், நிறைய எண்ணெய் தேவையில்ல. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். பெருங்காத்தூள் நம்ம பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டு பருப்பு வெந்து கடையும் போது போட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி ரெண்டு காஞ்ச மிளகாய் போட போகிறோம். லேசாக கிள்ளி விட்டுட்டு இது நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. சூப்பரான எலுமிச்சை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிட்டு பாருங்கள் இந்த ரசம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் சர்வ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். இந்த தக்காளிலாம் பாருங்கள் ரொம்ப கரையாமல் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.